எங்களுக்கு தேட்டரை கொடுக்கும்போதே ரொம்ப லேட்டாக கொடுத்துட்டாங்கண்ணா. 6 மணி ஸ்டார்ட் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருந்தோம், அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. சரி, இருந்தாலும் இறுதியாக நாங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி இப்போது எங்களுக்கு ஒரே வழி மக்களை சந்திக்கிறது தான். இந்த படத்தை எந்த படத்தையுமே எடுத்துகிட்டு பெரிய நம்பிக்கையோடு எடுத்துருவாங்க, அப்புறம் ரிலீஸ் டைமில் பிஸ்னஸ் ஆகாது, அது இது ஆகாதும்போது என்கிட்டே கூட கூப்பிட்டு கேட்பாங்க, ப்ரமோஷனுக்கு என்ன சார் பண்ணலாம், நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுங்க அது இதுன்னுவாங்க. ப்ரமோஷனுக்கு என்ன பண்ணும், நல்ல படம் எடுத்தால் அது பாட்டு கூட போதும், அவ்வளோதான்வேன். சில அசிஸ்டன்ட் டைரக்டருங்க எல்லாம் நான் கும்பலாக பார்ப்பேன் சில இடங்களில், அசிஸ்டன்ட் டைரக்டருங்கெலாம் கும்பலாக நிற்கும்போது பார்த்தா வணக்கம் வணக்கம்னு வணக்கம் வைப்பாங்க. என்னப்பா இங்கே நின்றுக்கிட்டுருக்கேன்னா, இந்த டைரக்டர் தான் நின்றுக்கிட்டு இருக்காரு, அவர் தான் அவர்கிட்ட தான் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்வாங்க. அப்படியா என்று ஒரு கை கொடுப்பேன். கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து, சார் நம்ம படம் அடுத்த மாதம் ரிலீஸ் ஆகுது, பார்த்து நல்லா சொல்லி விடுங்க என்னவான். ஏய் அவனை போய் ஒழுங்காக படம் எடுக்க சொல்கிறா, என்னையும் போய் பார்த்து சொல்லுன்றேன், போய் ஒழுங்காக படம் எடுக்க சொல்கிறான் அவனை, அதுவாக ஓடுன்னு. அதே நம்பிக்கை தான் எங்களுக்கு. இந்த படம் உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த படத்தில் நடந்த கான்ட்ரவர்சியை பயன்படுத்தி இந்த படத்துக்கு எப்படி எப்படியும் நாங்கள் விளம்பரம் பண்ணியிருக்கலாம், எல்லாமே நேர்மையாக இருக்கணுன்றக்காக பாருங்கள். இந்த படம் 2 முறை நிராகரிக்கப்பட்டிருக்கு, 3வது முறை கோர்ட்டில் போய் நாங்கள் இதுக்கு சென்சார் வாங்கியிருக்கோம். இதுக்கெல்லாம் நாங்கள் டிவி விவாத நிகழ்ச்சியோ ஏதாவது ஒரு பேட்டியை கொடுத்து இதை படுத்தி நெகட்டிவாக செய்திகளை வர வச்சு ஒரு தப்பான வழியில் கொண்டு போய் ரீச் பண்ணுன்னு ஒரு நாள் நாங்கள் நினச்சது கிடையாது. ஒரு நல்ல படம் எடுத்திருக்கோம், இதுக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நேரடியாக தேட்டருக்கு வர்றோம். நிச்சயமாக இந்த படத்தை பாருங்கள். என்ன நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படத்தை பார்த்தவங்க எல்லாருமே சொன்ன ஒரே வார்த்தை, உன்னை யாருமே கலாய்க்க முடியாதியா, அப்படி ஒரு படம் எடுத்துட்ட அப்படின்ட்டாங்க. நீங்களும் பாருங்கள், நிச்சயமாக அப்படி தான் இருக்கும். இல்லைனாலும் எல்லா விமர்சனத்தையும் ஏற்றுக்கிறதுக்கு நம்ம ரெடியாக தான் இருக்கோம். தேங்க்யூ சார். மீதி நீ எடுத்து நடத்துறியா சார்? நான் இல்லை சார், நீங்கள் சார் பரவாயில்ல. இல்லை இல்லை ராஜா, இப்போ என்ன வேலையை வந்த, இல்லை திரும்பி போகணுமா, ஷூட்டிங் விட்டுட்டு வந்துட்டா ஸ்பீக்கர் போட வந்த மாதிரி பேசுறேன். இல்லை இல்லை ஷூட்டிங் இது போயிட்டு இருந்துச்சு, விட்டுட்டு போயிட்டு திரும்ப போகணுமா? இல்லை சார், முடிச்சுட்டு. ஃப்ரீ தானே? ஃப்ரீ தான். ரைட், உட்காரியா பேசலாமா? இல்லாட்டி நீ வா, நீ தொடங்கு. அவனும் நானும் நேரடியாக நாங்களே அறிமுகமாகிட்டோம். நான் என் வீடு தரமணியில் இருந்தது, நான் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டு பக்கம் தரமணியில் இருந்ததுனால அந்த பக்கம் வந்துட்டு வந்துட்டு வருவேன் என்ன நடக்குதுன்னு போய் பார்க்குறதுக்காக. ஒரு நாள் நான் ஒரு கட்டடத்தை இப்படி சுற்றிட்டு நான் வர்றேன், என்னை கூப்பிட்ற மாதிரி ஒரு சவுண்டு கேட்டுச்சு. நான் சுற்றிட்டு இந்த பக்கம் வரேன், அந்த பக்கம் வந்து நிற்கிறா பழக்க பாலா. சார் நான் உங்கள் ஃபேன் சார், உங்கள் ரிவ்யூலாம் நிறையா பார்ப்பேன் சார். ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னால் எலும்பு தோல் மட்டும்தான் இருக்குது. நான் உங்கள் ஃபேன் சார், உங்கள் ரிவ்யூலாம் நல்லா பார்ப்போம், நிறைய பார்ப்பேன் சார். நான் விஜய் டிவியில் ப்ரோக்ராம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். நான் இங்கே பார்த்த மாதிரி இருக்கடா தம்பி அப்படின்னு சொன்னேன். அவன் நம்பர் வாங்கினேன், நம்பர் பேரை மறந்துட்டேன் அவன் பேரை. இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் வந்தவுடனே இவன் நடித்தா தான் அது சரியாக இருக்கும்னு சொல்லிட்டு விஜய் டிவினோடனே எனக்கு டைரக்டர் தாம்சன் நம்ம நண்பர், நம்ம கதையை கேட்டு நமக்கு நிறையா சஜஷன் சொல்லியிருக்காரு. தாம்சன்லாம் நன்றி இந்த சமயத்தில் சொல்லிக்கிறேன். அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், இந்த மாதிரி பாலா இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு. பாலான்னு அந்த பையன் முடி பம்பர தலையாக வச்சுருப்பானே. ஆமாம் பாலா, அவன் நம்பர் அனுப்புங்கிறேன். அனுப்புனேன், அப்புறம் பேசினேன், வந்தான் தம்பி. இவனுக்கு ஒரு சீன் ஒன்று கொடுத்தான், அந்த சீனை அவன் சீனாக மாற்றிட்டான். அந்த சீன் நல்லா இருந்ததுன்னா அதுக்கு அவன் தான் பொறுப்பு. ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள். இது இந்த சமயத்தில் நம்ம ஒன்று சொல்லிக்கிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாம் ஒரு டைரக்டரானவுடனே ரோட்டில் பார்க்குற இடத்துல போகிற இடத்துல வர இடத்துலலாம், சார் அடுத்த படத்தில் எனக்கு அசிஸ்டன்ட் டைரக்டரு இல்லை எதனா ஒரு வேலை கொடுத்து சார்ன்னு. என்ன வேலைன்னா நடிக்கிற வேலை எதனா ஒன்று கொடுங்க. ஏண்டா உங்களுக்கு இதெல்லாம் இவ்வளோ ஈஸியாக போச்சான்ற மாதிரி நமக்கு தோணும். ஆ அப்புறம் கொஞ்ச நேரம் பேசிட்டு தேவைன்னா என்னை யூஸ் பண்ணிக்கணும். இவர் எடுக்கிறது பிச்சா, அதில் என்ன கௌரவம்? ஆ இவன் வந்து அப்படி வழியை வந்து என்னை கேட்டதுனால இந்த வேஷத்தில் அவன் நடித்தான், எனக்கு அவன் கிடைச்சான், அப்படி தான் நான் சொல்லணும். அந்த மாதிரி இறங்கி வந்து தம்பி வந்து என்கிட்ட வாய்ப்பு கேட்டான். இந்த படத்தில் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருப்பான். நீங்கள் தம்பி பேசுகிறா வர. தேங்க்யூ சார். வணக்கம் வணக்கம் பா, நல்லா இருக்கீங்களா? உண்மையிலே எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ரொம்ப வாரமாக ஆச்சு நினைக்கிறேன், ப்ரெஸ் மீட் ஆரம்பிச்சு ஒரு 1.5 நேரம் போயிருக்குன்னு நினைக்கிறேன் சார். நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் தாத்தா சுரேஷ் சக்கரவர்த்தி அவர்களுக்கு வணக்கம். நம்ம ராமகிருஷ்ணன் சார் அவர்களுக்கு வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இன்று விழாவின் நாயகன் ட்ரோலோட ஸ்கூல்னால் அது வந்து நம்ம மாறன் சார் தான். ஏன்னா வந்து
நான் வந்து ஃபஸ்ட்டு சார் சொன்ன மாதிரி தான், ஃபஸ்ட்டு நான் வந்து தரமணி ஃபிலிம் சிட்டியில் சாரை பார்த்தேன். பார்த்துட்டு அப்போ 2016 இருக்கும்ல சார், 16 அந்த டைம், 17 அந்த டைம் இருக்கும். நான் பார்த்தேன் சார் அங்கேயும் நடந்து வந்தார். இங்கேயோ பார்த்துருக்கோமே சாரை, யாரையோ பார்த்துருக்கோம்னா அப்புறம் வந்து பேசினேன் சார், அது மாதிரி படத்துக்கு லொக்கேஷன் பார்க்க வந்த தம்பி, இது மாதிரி வந்தேன் அப்படின்னாரு. சார் ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்கள் சார், உங்களை வீடியோலாம் பார்த்துருக்கேன் நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு ஓகே பான்னு சொல்லி நம்பர்லாம் வாங்கிட்டு சார் விட்டாங்க. கரெக்டாக ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு, 2018 நினைக்கிறேன். உடனே எங்கள் டைரக்டர் தாம்சன் சார் வந்து ஃபோன் அடித்தாங்க. அடிச்சுட்டு இது மாதிரி ஏய் ஒரு பெரிய ஆள் ஒருத்தவங்க ஒன்று ஃபோன் பண்ணுவார், அவர்கிட்ட நீ பேசிக்க அப்படின்னு சொல்லிட்டு சார் வந்து ஃபோனை வச்சிட்டாங்க. சரி நானும் வச்சிட்டேன். அப்புறம் சார் ஃபோன் அடித்தாங்க, நான் வந்து இது மாதிரி மாறன் சார் பேசுகிறேன்பா, அது மாதிரி ஒரு படம் ஒன்று இருக்குது, நாளைக்கு ஆஃபீஸ் வாங்க அப்படின்னோன்னா என்னடா இது நம்ம தான் ஆல்ரெடி பார்த்துருக்கோமே இருக்கு, இது தெரியலையா இல்லை தாம்சன் சார்கிட்ட வந்து கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லி, சரி ஓகே சார் மறந்துருப்பாங்கன்னு சொல்லி நேராக மறுநாள் நான் வந்து ஆஃபீஸுக்கு வந்தேன். ஏன்னா ஆஃபீஸ் வர வரைக்கும் ஜாலியாக தான் வந்தேன். ஓகே ஜாலியாக வந்து இந்த 10வது குழந்தைங்க ஆனுவல் லீவு, இந்த 10th லீவ் எக்ஸாம் முடிச்சோன்னா லீவுக்கு போகிற மாதிரி ஜாலியாக வந்தேன். வந்து ஆஃபீஸ்க்குள்ளே போன ஒரு மாதிரி ஆஃபீஸே அமைதியாக இருக்குது, உள்ளே மட்டும் சார் இருக்காருன்றாங்க, ஒரு மாதிரி ஆஃபீஸ் எல்லாம் அமைதியாக இருக்காங்க, அப்படி போயிட்டு வராங்க. அந்த கதவு மட்டும் திறந்தது பாருங்கள், தப்பால்னு சாரோட முகம் தெரிஞ்சுது. நல்லா அந்த அந்த டைம் சில பேர் சில முகத்தெல்லாம் பார்த்தாலே நமக்கு பாத்ரூம் வரும் தெரியல பயத்தில். ஸோ அந்த மாதிரி முகத்தில் வந்து என்ன ரொம்ப பயமாக இருந்துச்சு சாரை பார்க்கும்போது, என்னடா அது வரைக்கும் தெரியல இங்கே பார்த்தோன்னே பயமாக இருக்குன்னு சொல்லி சரி சார் உள்ளே கூப்பிடுவாங்கன்னு சொல்லி உள்ளே போனேன். உள்ளே போனேன் சார் அப்படியே உட்காந்தாரு, நானும் பார்த்தேன். தம்பி வாங்க உட்காருங்க அப்படின்னாரு. என்னடா அது உட்காருங்கன்றாங்கன்னு சொல்லி உட்காந்தேன். உட்காந்துட்டு தம்பி இது மாதிரி ஒரு கேரக்டரு ஆடிஷன் பண்ணுங்கள், இது மாதிரி நீங்கள் இதுதான் சீனு லைன்லாம் படிச்சிங்க, படிச்சு நீங்கள் ஆடிஷன் பண்ணுங்கன்னாங்க. நானும் ஆடிஷன் பண்ணேன். ஆனால் அந்த டைம் வந்து சாரை வந்து ஐயோ நம்ம மாட்டிக்கிட்டோம் போல, என் ஃப்ரெண்டு ஆக்சுவலாக கிளம்புறதுக்கு முன்னாடி சொன்னான், இது மாதிரி ப்ளூ சட்டை மாறன் சார் படத்துக்கு ஆடிஷன் போகிற மச்சான், உண்மையிலே வந்து கூப்பிட்டுருக்காங்க மச்சான், ஏய் அங்கடா அங்கேடா போகிறாடு, அவள் தான் உன்னை வந்து அவள் தான் பாரு நீ பாரு மாட்டினேன், ரொம்ப கோவக்காரர் அவர் அப்படி இப்படிலாம் சொன்னான். நானும் பார்த்தேன் சார் உட்காந்து அந்த புழல் ஜெயிலுக்கு புதுசாக வந்த வார்டன் மாதிரி அவ்வளோ மிரட்டலாம் கெத்தாக உட்காந்தாரு. நானும் பார்த்தோன்னே வந்து பயந்தே போயிட்டேன், பயந்தே போயிட்டேன்னு சரி ஓகே சார் ஒரு இந்த காலத்து ஹிட்லர் போல நம்மளை செய் செய்யின்னு செஞ்சிருவார் போல அப்படின்னு சொல்லி நான் உட்காந்துருந்தேன். போக கொஞ்ச நேரம் ஆச்சு 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 ஆச்சு, தம்பி இது இதாவது போட்டுக்கலாமாப்பா, இதாவது போட்டுக்கலாமான்னு சொல்லி ரொம்ப சார் ஜாலியாக இருந்தது. ஒரு 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது ஹிட்லர் சாருக்கும் சாருக்கும் ஒரே வித்தியாசம் தான். ஹிட்லர் சார் பார்க்க ஃபன்னாக இருப்பார் உள்ளே வந்து டெரரு, சாரு பார்க்க டெரராக இருக்காரு உள்ளே வந்து பயங்கரமான ஃபன்னு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுது. பார்க்க தான் ஜாக்கி சான், உள்ளே வந்து குழந்தைங்க பார்க்குற சின்சான் மாதிரி ரொம்ப ஜாலியான கேரக்டர் சாரு. ஸோ பழகும் போது தான் தெரிஞ்சுது சாரை பற்றி. ஸோ அப்படியே போயிட்டே இருந்தது, படம்லாம் நடித்து முடித்தோம். இந்த படத்தில் வந்து நான் வந்து ஒரு ஒரு 3 சீன் 4 சீன் வந்தாலும் அது எனக்கான சீனாக மாற்றி கொடுத்த நம்ம டேரக்டர் மாறன் சாருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ரொம்ப நன்றி சார். அது மட்டும் இல்லாமல் நம்ம கேமராமேன் பாஸ்கர் அண்ணன், அப்புறம் கோ டேரக்டர் அண்ணன், அசன் டேரக்டர்ஸ் எல்லாருக்குமே தேங்க்யூ. இந்த படத்தில் வந்து அண்ணன் கூட தான் எனக்கு காம்பினேஷனு. ஸோ அண்ணனுக்கு ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். மேடையில் உட்காந்துருக்க எல்லா பெரிய மனிதர்கள் எல்லாருக்கும், ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல். ஆனால் ஒன்று சார், தமிழ்நாடே வந்து எதிர்பார்க்குது காரை வந்து ரிவ்யூ பண்ணுற சாரோட படத்தை ப்ரிவியூ பார்க்கறதுக்காக தமிழ்நாடே வெயிட் பண்ணுது சார். ஏன்னா வந்து என் ஃப்ரெண்டுலாம் ரொம்ப பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காங்க அவங்க படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவ்வளோ ஈகராக இருக்கான். வி ஆர் வெயிட்டிங் சார். வந்து நடிக்கிறான், பிரமாதமாக நடிக்கிறான். ஒரு ஷாட், ஒரு லென்த்து ஷாட்டு பாஷா போன இருக்கும், உட்காந்து எல்லாம் அழுதுகிட்டு இருப்பாங்க, வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கோம், அங்கே ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் அந்த பணத்து பக்கத்தில் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு டேக்கில் முடித்தான்னா அவங்களுக்கு வெயிலேருந்து தப்பிச்சிக்கலாம். ஏய் தம்பி பண்ணுறான்றேன், சூப்பராக பண்ணுறான், இன்னொரு வாட்டி பண்ணுறானா அதோட நல்லா பண்ணுறான், இன்னும் 2 வாட்டி பண்ணால் இன்னும் நல்லா பண்ணுவான்ட்டு நான் பண்ண. டே இந்த வாட்டி முடிச்சிடறா டே, இன்னும் அவங்க கெஞ்சுறாங்க. அவங்க எத்தனை ஆர்டிஸ்ட்டை பார்த்துருப்பாங்க, ஒரு ஒரு வாட்டி இவன் செஞ்சு முடிக்க கை தட்டுறாங்க அவங்க அந்த மாதிரி. அப்புறம் வந்தான் ஷூட்டிங்க்கு, நான் 7 மணி சொன்னால் 8 மணிக்கு வரான், 7 மணி சொன்னால் திரும்ப 8 மணிக்கு வர்றான். டேய் எனக்கு என்னென்னா இவன் மேலே அக்கறை, நல்ல நடிகனாக இருக்கான், லேட்டாக வரக்கூடாது, தப்பாக கூட நடி, நாங்கள் 4 டேக் போய்க்கிறோம், ஏதோ பண்ணிக்கிறோம், ஆனால் லேட்டாக வரக்கூடாது, வளர்ற பையன் அப்படின்னு சொல்லிட்டு, டேய் உங்கடா என்ன என்னடா பண்ணுற, என்ன இல்லை சார் லேட்டு, அது என்னமோ அவன் வளர்றான், சரி நான் யாரையும் திட்ட மாட்டேன், அது எனக்கு பிடிக்காது, சரி சிம்பு போல சிம்பு மாதிரி ஒரு பெரிய நடிகனை வருவடா அப்படின்ட்டேன். சார்ன்றான், இனிமேல் ஒழுங்காக வர பார்த்துக்கோ, நல்லா வர பையன் இப்படிலாம் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறமா தான் ஒரு தப்பு ஏன் மேலே இருந்திருக்குது, நான் சொன்ன ப்ரோக்ராம் 7 மணிக்கு, இவனுங்க சொன்னது 9 மணிக்கு சொல்லியிருக்காங்க, இவன் 1 மணி நேரம் முன்னால் வந்திருக்கான், ஒரு வேளை டைரக்டர் எதிர்த்து பேசக்கூடாதுன்னு நினச்சானான்னு தெரியல, நல்ல பெருசாக வருவான் தம்பி பாலா.
தம்பி இது மெயின்டைன் பண்ணணும். நான் யாருக்கும் அட்வைஸ் பண்ண, எனக்கு ரெண்டு விஷயம் பிடிக்காது, ஒன்று அட்வைஸ் பண்ண மாட்டேன் யாருக்கும், எனக்கும் யாரும் அட்வைஸ் பண்ணக்கூடாது. என்ன இது ஆலோசனையாக எடுத்துக்கோ. சரி.